The male genital organ is used as a terror weapon against women. National outrage at the chronic issue of violence against women. So, டென் டேஸாக பயங்கர ஹாட்டாக ஒரு டிபேட்டை போயிட்டுருக்க விஷயம் நாட் ஒன்லி இன் இண்டியா வேர்ல்டில் ஈவன் பாப்புலர் மீடியா லைக் பிபிசி எல்லாருமே மற்ற மற்ற கண்ட்ரிஸ்லையுமே இதை ரொம்ப லைம்லைட்டில் வச்சு பேசுகிற ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ரீசெண்டாக நடந்த அந்த கல்கட்டா டாக்டர் ரேப் மர்டர் கேஸ் தான் சரிங்களா இது உண்மையிலே கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சே எனவே இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக ஏன்னா அது கேட்கும்போது ஒரு ஒரு இன்சிடென்ட்டும் ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது கேட்கும்போது நம்ம உண்மையிலேயே ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிக்குள்ளே தான் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட்டே வருது ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு சிவிலைஸு சொசைட்டியில் இருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நம்மலாம் சிவில் சர்வீசஸ் படிக்கிறோம் நாளைக்கு ஆகிட்டு இந்த சொசைட்டிக்கு நிறைய பேர் இங்கே வரும்போது சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணோம் சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வர்றோம் இல்லைங்களா ஸோ இப்போ இதுவளோ பியூரோக்ராட்ஸும் இருக்கிறாங்க இருந்திருக்காங்க இவ்வளோ பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம் கான்ஸ்டியூஷன் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எம்பவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது விமனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறோம் நல்ல நியூட்ரிஷன் ஹெல்த்து எல்லாமே சொல்கிறோம் இப்போ ரிசர்வேஷன் பில்லு பாஸ் பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இன்னமும் சில விஷயங்கள் மாறாமே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா எம்பவர்மெண்ட்னால் என்ன விமன் எம்பவர்மெண்ட்னால் என்ன வெறும் எஜுகேஷன் கொடுக்குறதோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதோ இல்லை லோக்சபாவில் ராஜ்யசபாவில் இல்லை பஞ்சாயத்து ராஜ்யில் ரிசர்வேஷன் கொடுக்குறதோ அதுதான் விமன் எம்பவர்மெண்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய கொஷினே வருது அதாவது சி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு அஃபர்மேட்டிவ் மெஷர்ஸ் பாலிசி மெஷர்ஸ் சரிங்களா இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் கடைசியில் அந்த மேல் பேட்ரியார்கல் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நல்ல விஷயம் நடந்த பண்ணுன எல்லா நல்ல விஷயத்தையும் அப்படி சுனாமி மாதிரி அடித்து வாரி தூக்கி போட்டுட்டு கடைசியில் அதுதான் பெரியாள் இந்த மேல் ஆட்டிடியூட் டாமினேட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறதான் பெருசுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இங்கே நிப்பாட்டி இருக்கு இல்லையா இதை பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெக்கப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா என்ன என்ன நடக்குது என்ன இவ்வளோ பெரிய க டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்ன த யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது சரிங்களா ஸோ நம்ம வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற நம்ம வந்து இந்த விஷயத்தை இந்த இஷ்யூவை என்ன மாதிரி பார்வையிலெல்லாம் பார்க்கணும் என்ன மாதிரி பர்ஸ்பெக்டிவ்ஸில் இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு மெயின் தீம் சரிங்களா இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஒனில் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு ஒரு டாபிக் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டூல கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி படிக்கிறோம் தென் ஜிஎஸ் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் எத்திக்ஸ் ஈவன் கேஸ் ஸ்டடீஸ்லேயுமே இந்த மாதிரி ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூஸை கேஸ் ஸ்டடீஸாகவே நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இப்படி வேறு வேறு விஷயங்கள் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ஜெண்டர் பட்ஜெட்டிங் ஜெண்டர் மெயின் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரில் பார்க்குறோம் தென் எஸ்ஏயில் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா விமன் பேட்ரிய இருக்கி இந்த மாதிரி ரிலேட்டட் டாபிக்ஸ் வருது தென் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயுமே ஃபெமனிசம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெமனிசம் எல்லாமே நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய படிக்கிறோம் பட் ஆனால் ரியல் டைமில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதை வந்து நம்ம எப்படி வந்து பர்சீவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கில்ல ஏன்னா இந்த பர்செப்ஷன் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொடுக்க முடியும் அதாவது ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட் இப்படி மல்டிப்புள் விஷயங்கள் மல்டிப்புள் டைமென்ஷனில் பெஸ்பெக்டிவ்ஸில் புரிஞ்சுக்கணும் தான் நாளைக்கு இவங்களால மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டிசைன் ஆஃப் த சிலபஸே அது ஜிஎஸ்ஆர்னாலும் சரி ஆப்ஷனல் பேப்பராக இருந்தாலும் சரி இந்த சிலபஸ் டிசைனே எப்படி இருக்குன்னா எப்படி நீங்கள் வேறு வேறு பர்ஸ்பெக்டில் இதை புரிஞ்சுக்கணும் தான் ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு சேஞ்ச் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம கொடுக்க முடியும் ஃபைன் இப்போ வந்து தியரிட்டிக்கலாக ஒரு ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிபரல் ஃபெர்மனிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ரேடிக்கல் ஃபெர்மனிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் சரிங்களா இப்போது இந்த ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லிபரல் ஃபெமினிஸ்ட் பர்பெக்டிவில பார்க்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லிபரல் ஃபெமினிஸ்ட் திங்கர்ஸ் மேனும் சரி உமனும் சரி ரெண்டு பேரும் ஒரு தனி இன்டிவிஜுவல் ஒரு மேன் அப்படிங்கிற ஒரு இன்டிவிஜுவலுக்கு என்னெல்லாம் லீகல் ரைட்ஸ் என்னெல்லாம் என்ன சொல்லுது டிமாண்ட் என்னெல்லாம் கிளைம்ஸ் இருக்கோ அதே ஜெனியூனான ஈக்குவலி வேலீடு அதே மாதிரியான கிளைம்ஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து உமனுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லிபரல் ஃபெமனிசம் அப்போ இந்த லிபரல் ஃபெமனிசம் இந்த ரேப் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த ரேப் அப்படிங்கிறது இன்வேஷன் ஆஃப் பாடிலி அட்டானமி ஆஃப் அ இண்டிவிஜுவல் தட் மீன் அ உமன் இன்வேஷன் ஆஃப் த பாடிலி அட்டானமி ஆஃப் அ உமன் ஒரு உமனோட இண்டிவிஜுவல் பாடிலி அட்டானமி அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் வந்து இந்த மேல் பவர் வந்து இன்வைட் பண்ணிக்கிறான் எடுத்துட்றான் கன்சென்ட் இல்லாமல் எடுக்கிறான் அதுதான் வந்து இந்த லிபரல் ஃபெமனிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரேப் இதே இந்த ரேடிக்கல் ஃபெமனிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த பேட்ரியார்கள் நோஷன் இந்த பேட்ரியாருக்குக்கள் டிசைனு இந்த பேட்ரியார்கள் டிசைனு எப்படி இருக்குன்னா பர்சனல் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி இல்லை பப்ளிக் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த உமனை வந்து ஒரு சபார்டினேட் சப்ஜிகேட்டிவ் ஃபோர்ஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சபார்டினேட்டிவ் ஃபோர்ஸாக தான் பார்க்குறாங்க அண்ட் த ரீசன் ப்ரைமரிலி எங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹெட்ரோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் மேன் வந்து ஒரு உமனை வந்து அடிமைப்படுத்துகிற இடமே அந்த செக்ஷுவல் ரிலேஷன் தான் அப்படின்னு பேசும்போது தான் இந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேல் ஜெனட்டல் ஆர்கனைஸ் யூஸ்எஸ் அ டெரர் வெப்பன் எகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு இந்த ரேடிக்கல் ஃபர்மனிஸ்ட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ ரேடிக்கல் ஃபர்மனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மேன் வேற உமன் வேற ஒரு உமனை வந்து ஒரு மேனால் புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிற அவசியமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும்போது போது அந்த ஒரு செட்டப் குள்ளவான் இந்த பேட்ரியார்க்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஸோ அதனால் இவங்க வந்து இவங்க வேற மாதிரி பேசுவாங்க ரேடிக்கல் ஃபர்மனிஸ்ட் அதாவது உமன் வேறு மேன் வேறு ஒரு உமனோட லைஃப்பில் மேனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப பயங்கர ரெவல்யூஷனரியாக பேசுவாங்க ரேடிக்கல் ஃபர்முனிஸ்ட் சரிங்களா இப்போது ஒரு விஷயத்தை எதுக்காக இவ்வளோ தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் ஒரு வேலிடு பாயிண்ட் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு சில தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிடிக்காமல் இருக்கலாம் இவங்க என்ன எப்படி பேசுகிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடிக்கல் ஃபர்முனிஸ்ட் வந்து மேரேஜே வேணாம் மேரேஜுங்கிற ஒரு ரிலேஷனில் தான் வந்து இந்த மேன் வந்து உமனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அடிமைப்படுத்துனான் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற லெவலில் பேசுகிறாங்க இப்போ இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் என்ன எப்படி பேசலாம் இது எகென்ஸ்ட் நேச்சர்னு பேசலாம் தட் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தான் பட் ஆனால் இவங்க சொல்கிறதுலேயும் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது என்ன வேலிட் பாயிண்ட்னா இந்த பேட்ரியா ரூட் எங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனோட ஃபவுண்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னா வித்இன் தி மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் மெரேட்டல் ரேப்பை கூட கிரிமினலைஸ் பண்ணி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு சில கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸும் போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் என்னென்ன மாதிரி தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் வந்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை ஒரு சேஞ்சை வந்து கொடுக்க முடியும் அதனால தான் இந்த ஜிஎஸ் ஒன் ஆகட்டும் இல்லை ஜிஎஸ் ஃபோர் ஆகட்டும் ஆர் எஸ்ஸு ஆர் ஆப்ஷனல் பேப்பர் நம்ம இவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோம் ஸோ நம்ம வெறுமன தியரியாக நீங்கள் லிபரல் ஃபெமனிசம் ரேடிக்கல் ஃபெம்யூனிசம்னு படிச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து அது சரியாக ஒரு கிராஸ்பிங் வராமல் போயிடும் பட் இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸை சேர்த்து லிங்க் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த தீவிரம் அந்த பிரச்சனையினோட தீவிரம் அந்த சோஷியல் இஷ்யூவோட கிராவிட்டி அப்படி என்ன அப்படிங்கிறத நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போது ஒரு ஆன்சராக எழுதும்போதுமே நல்ல ஒரு ஆன்சராக ஒரு குவாலிட்டியான ஒரு ஆன்சராகவே டெவலப் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இந்த இஷ்யூலேருந்து இருந்து கெயின் பண்ணிக்கணும் இன்ஃபேக்ட் எஸ்ஏல நான் நிறைய எஸ்ஏ இப்போ பார்க்குறேன் நிறைய பேர் எஸ்ஏல என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டெம்ப்ளேட்டாக அவங்களே ஒரு சொந்த கதை எழுதுகிறாங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச கதையோ தெரியாத கதையோ இல்லை அவங்களே ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி ஒரு கதையெல்லாம் எழுதி எஸ்ஏல்லாம் எழுதுகிறாங்க பட் எப்போவுமே அந்த எஸ்ஸை எழுதும்போது நம்மளாக எழுதுகிற விட இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக நடக்கிற விஷயங்கள் நடந்த விஷயங்கள் ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணியோ இல்லை சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடெண்ட் நடக்கும்போது இதை பேஸ் பண்ணின சில நியூஸ் ஹெட்லைனை கூட நீங்கள் கொட்டேஷன் மாதிரி எஸ்ஐயில் யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கரண்ட் அஃபேர் சென்ட்ரிக்காக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த எஸ்ஸை பேப்பரோட பர்பஸ்மே அதுதான் சொசைட்டி பாலிட்டி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸை எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சு வச்சுருக்காரு எப்படி அந்த ஃபிலாசிக்கல் கன்டென்ட்டோட லிங்க் பண்ணி தன்னோட எக்ஸ்ப்ரெஷன் தன்னோட ஆர்டிகுலேஷனை காட்டுறாரு அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஸையோட பர்பஸ் சி ஜென்ரலாக நீங்கள் நாளைக்கு ஒரு பாலிசி மேக்கராக உள்ளே போகிறீங்க ஒரு பியூரோக்ராட்டாக போகிறீங்கன்னா இங்கே இந்த ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்ணுறது தான் ஆர்டிகுலேஷன் ஸ்கில் அப்படிம்போம் ஸோ ஒரு பாலிசியை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எந்தளவுக்கு வேரியஸ் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குன்ற பொறுத்து தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஏ போதுமே கரண்ட் அஃபேர் ரியலிஸ்டிக்காக நடந்த விஷயங்களை ஒரு எக்ஸாம்பிளாக ஏதாவது கற்பனையாக ஒரு ஸ்டோரியாக வந்து பிகினிங் ஆஃப் த செல் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி எழுதுறதுக்குமே தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் நான் இன்ஃபேக்ட் கிளாஸ்லேயும் நிறைய சொல்லுவேன் ஒரு எஸ்ஐக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொட்டேஷன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை கொட்டேஷன் தெரியலனாலும் கரண்ட் அஃபேரில் நடந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ்லேருந்து நீங்களே கூட க்ரியேட்டிவாக ஜென்ரேட் பண்ணி கொண்டு போகலாம் அது வந்து இன்னும் இம்ப்ரெஸ்டிவாக அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இன்சிடென்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம விமன் பேட்ரியார்க்கி இது மாதிரி ரிலேட்டட் டாப்பிக்ஸ் எஸ்எல்ல அல்மோஸ்ட் எவ்வரி இயர் எப்படியா வருது அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் ரியலிஸ்டிக்காக நடந்த விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேஸ்ட் ஹெட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எஸ்ஸில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயுமே லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் லிங்க் பண்ணி உங்களோட வைட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத நீங்கள் எஸ்ஐயில் காட்டினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஸ்கோர் வந்து எஸ்ஐலையுமே நல்லா வரும் ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்கோர் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை பற்றியும் இந்த பாலிட்டிக்ஸ் இந்த சிஸ்டத்தை பற்றியும் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பற்றியும் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் இங்கே இம்பார்ட்டண்ட் நே உங்களுக்கு கொடுக்குற மார்க் வந்து படிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் அந்த மார்க் ஸோ என்னென்னா இவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க இவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னா நாளைக்கு நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சொசைட்டியை புரிஞ்சுக்கிட்டு மாற்றங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையில் தான் உங்களுக்கு அந்த மார்க்ஸே கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸோ டெஃபினட்டாக ஒரு சிவிலைஸ்டு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த மாதிரியான இன்சிடெண்ட் வந்து ரொம்ப மனசுக்கு நெருடலாக தான் இருக்குது சரி நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவே ஒன்று வச்சுருக்கோம் என்னென்னா டு ரெனவுன்ஸ் டெராகேட்ரி ப்ராக்டிசஸ் எகெயின்ஸ்ட் த டிக்னிட்டி ஆஃப் உமன் அதாவது உமனோட டிக்னிட்டியை பாதிக்கிற மாதிரி டெராக்டரி ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம பண்ண மாட்டோங்கிறதே நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ இவ்வளோ பெரிய டெமோக்ராட்டிக் செட்டப் சக்ஸஸ்ஃபுல் டெமோக்ரஸி நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு வைப்ரண்ட் டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இருக்கிற நம்ம இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பார்க்கும்போது வெக்கப்பட்டு தலை குனிகிற ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ இது வந்து இன் ஃபியூச்சர் நடக்கக்கூடாது அண்டு நீங்கள் அஸ் அ பியூரோக்ராட்டாக நாளைக்கு ஒரு பாலிசி மேக்கிங்கில் போகிறீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாலிசியை எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க தட்ஸ் இட் ரைட் விஷ் ஆல் வெரி பெஸ்ட் தேங்க்யூ